திமுகவுடைய ஆ ராசா பேசி இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எந்த விதமான ஆதாரமும் இல்லாத இதுவரை இவங்க பேசினதுக்கெல்லாமும் விரோதமாக. அதோடு இந்த ஆ ராசா தொடர் குற்றவாளி, ஹபிச்சுவல் அஃபண்டர். ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அம்மாவை இதே மாதிரியாக பேசு. அதுக்கப்புறம் சமீபத்தில் போன மாதம் நாங்கள் தமிழ்நாட்டை இந்தியாவிலிருந்து வெட்டி கேட்டோம், இடையில லேசாக தான் மாற்றியிருக்கோம், திரும்ப கேட்க வச்சிடாதீங்க அப்படின்னு மிரட்டினார். எங்க சொல்லியிருக்கு ஹிந்துவா ஆர்வத்தவனெல்லாம் தெளிவா சொல்லணும் இந்த ஆராசா. என்னென்னா நான் ரொம்ப விவாதிக்கிறதுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். வைத்தியகாரன் பேச்சுன்னு விட முடியல. ஏன்னா இந்தியாவில் இருக்கின்ற 100 கோடி இந்துக்களை ஒரு அநாகரிகமான ஜந்து பேசியிருக்கிறத நாம சுலபமாக கடந்து போக முடியாது. பகவத்கீதையிலே கண்ணனும் திருக்குறளிலே வள்ளுவர் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது இவங்க ரெண்டையுமே புதுசாக படித்தவங்க இல்லை. ஏன்னா இந்த திரிவிடியன்ஸ் காக்குன்னா அறகுற படிப்பாளி, இவன் படிக்கவும் மாட்டான், படித்தவனையும் பிடிக்காது இவங்களுக்கு. ஒரு பெரிய மாதிரியான ஜந்து. ஏன்னா வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இதை மாத்திரை எடுத்துட்டு பேசக்கூடிய ஜந்துக்கள் உண்டு. ஆனா முழுமையா படித்தவங்க அறகுறை படித்தவங்க அப்படித்தான் இருப்பாங்க. என்ன என்னைக்குமே வந்து முழு முட்டாளும் பரவாயில்ல, முழு புத்திசாலியும் பரவாயில்ல, அறகுறை பயல்களை கண்டா சிக்கல் தான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையா. வள்ளுவர் என்ன சொல்றாரு, பிறப்பால் அனைவரும் ஒன்றுதான், ஆனால் அந்த சிறப்பு எதில் இல்லை, செய்தொழில் இல்லை. கண்ணபிராம அதுதான் சொல்லியிருக்க, சாத்துர்வண்யம் மயா சிருஷ்ட, நான் 4 வர்ணங்களை அமைத்திருக்கேன். எதன் அடிப்படையில், குண குவாலிபிகேஷன், கர்மா ஜாப், குண கர்ம திபாவஷ்டார், இட் இஸ் அரேஞ்ச் ஆன் பேசிஸ் ஆஃப் குவாலிபிகேஷன் அண்ட் ஜாப். இதில் எங்க மகன் சொல்லியிருக்கு. ஆக ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இந்து மதத்தை கேவலப்படுத்தணும் இந்த நாட்டில் இந்துக்களை எல்லாம். உங்களுக்கு பிஜேபி பிடிக்கலன்னா நீ பிஜேபி விமர்சனம் பண்ணு. நான் பிரதமர் பிடிக்கலையா, விமர்சனம் பண்ணு. ஆனால் அதுக்காக நான் தேசத்தை எதிர்ப்பேன், இந்து மதத்தை எதிர்ப்பேன் என்பது தேவையில்லாதது.